ஹே காய்ஸ், இப்போ போயிட்டு இருக்கிற ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் இதில் நிறைய மொபைலுக்கு ஆஃபர் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஒரு சில மொபைல்ஸ் பார்த்தேன், இந்த மொபைல்ஸ்லாம் வேறு லெவல் ஆஃபராக இருக்கடா அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருந்ததை விட எக்ஸ்ட்ரா ஆஃபர் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் இருந்தது. ஸோ எனக்கு இருக்கிறதுலே தி பெஸ்ட்டான, இது வரைக்கும் வந்ததுலே ரொம்ப சூப்பரான ஆஃபராக இருக்கிற ஒரு 5 அல்லது 6 மொபைல் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன மொபைல்ஸ் அது, என்ன மாதிரி ஆஃபரில் இருக்குது, ஸோ இந்த ஆஃபரை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கீழே ஒரு நல்ல மொபைலை தேடிட்டு இருக்கீங்களா, கண்ணை மூட்டு, இந்த மொபைல் எடுங்க, போகோவோட போகோ M4 Pro. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000 ரூபாய்க்குள்ளே இல்லாத எந்த மொபைலையும் பார்க்க முடியாத விஷயங்களை நான் சொல்கிறேன். ஆமோலெட் டிஸ்பிளே இருக்குது, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட, 64MP கேமரா இருக்குது, ஃப்ரண்டில் 16MP கேமரா இருக்குது, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, மீடியா டெக்கோட G96 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. இங்கே இந்த 10,000 ரூபாய் கீழே இருக்கிற ப்ரைஸுக்கு மேலே 90Hz ஆமோலெட் டிஸ்பிளேயும் பார்க்க முடியாது, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பார்க்க முடியாது, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசரையும் பார்க்க முடியாது, 64MP கேமராவை பார்க்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த மொபைலை அவங்க கொண்டு வந்திருக்கிற ப்ரைஸ் 11,000 ரூபாய். நீங்கள் கரெக்டாக ஐசிஐசிஐ கார்டையோ ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டையோ யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 1,250 ரூபா கம்மியாகும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட டெபிட் கார்டு தான் இருக்குது, அதாவது ஏடிஎம் கார்டு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. கரெக்டாக 10,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிட முடியும். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க சொல்லியிருக்கிற ப்ரைஸ். இது போக நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் அடுத்தடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சூப்பர் காயின் இருக்குங்க. ஸோ பை பண்ணும்போது 750 சூப்பர் காயின் வரைக்கும் கம்மி பண்ண முடியும். இங்கே 750 வரைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு 500 சூப்பர் காயின் இருந்தாலும் அதை டிக் அடிச்சிங்க அப்படின்னா 500 சூப்பர் காயின் கம்மியாகும், இதனால் 500 ரூபாய் கம்மி பண்ண முடியும். மேக்ஸ் 750 ரூபா வரைக்கும் சூப்பர் காயின் யூஸ் பண்ணி கம்மி பண்ண முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சூப்பர் காயினுக்கு எக்ஸ்பிரி டேட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து அப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வந்த மொபைல், ஒரு கேமிங்காக ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலை அவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ் 23,500 ரூபாய், கார்டு ஆஃபர் எதுவும் இல்லாமல். நீங்கள் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,500 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 22,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது போக உங்களுக்கு தெரியாத ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்து மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது என்கிட்ட ஏதாவது மொபைல் இருக்குப்பா, இந்த மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கொண்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் தராங்க, அதாவது உங்களோட மொபைல் 4,000 ரூபாய் போகுது அப்படின்னா நீங்கள் போகோவோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 6,000 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. அது போக அந்த கார்டு ஆஃபரும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை உங்களால் எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டோட வாங்கிக்க முடியும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலை ஒரு 10-15,000 ரூபாய்க்குள்ளேயே உங்களால் வாங்கிக்க முடியுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா ஆஃபராக இருக்குது, ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக இன்னமும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இதுக்கு கோபைசா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் எடுக்க முடியும். கேஷ்பேக் மட்டும் இல்லை, இது டிஸ்கவுண்ட், கூப்பன், கேஷ்பேக்கான அப்ளிகேஷன். ஸோ எல்லாமே உங்களால் இந்த ஒரு அப்ளிகேஷனில் பார்க்க முடியும். இது கூடவே ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே உங்களால் ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ, மைந்த்ரா, அமேசான் போல 1,000-500 மேற்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரே அப்ளிகேஷனில் எல்லா வெப்சைட்ஸையும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் வேணும் தேவையான ஒரு கேஷ்பேக் கிடைச்சிடும். இந்த கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்த அமௌண்ட்டை உங்களோட நீங்கள் வாங்கின பொருள் ரிட்டர்ன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து பேங்க்கில் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டை மாற்றிக்க முடியும். இது போக இந்த அப்ளிகேஷனில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் புதுசான ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 150 crores மேலே நாங்கள் கேஷ்பேக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நம்பத்தகுந்த ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு
அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்னு. அடுத்து இந்த லிஸ்ட்டில் வரப்போகிறது, கம்மி ப்ரைஸில் எனக்கு ஒரு கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்காக வந்த மொபைல் தான் ரியல்மியோட ரியல்மி 9 5G SE. நீங்கள் இந்த எஸ்சி எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மொபைலில் இருக்கிற ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்காகவே கொடுத்துருக்காங்க. 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, 48MP கேமரா இருக்குது, 5000mAh பேட்டரி, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்ட்ராகனோட 778G அப்படின்ற ஒரு 5G ப்ராசர். இந்த ப்ராசர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், கண்டிப்பாக கேமிங்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த மொபைலில் 17,000 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 17,000 ரூபாய்க்கு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் 2,000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். இது போக இதுக்கு சூப்பர் காயின் ஆஃபரும் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ சூப்பர் காயின் இருக்கோ அதை கம்மி பண்ண முடியும். ஒரு வேற ஒரு 750 சூப்பர் காயின் இருக்குது அப்படின்னா அதை இது இதுக்காக கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 750 ரூபா கம்மி பண்ணி மீதி மட்டும் தான் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு சூப்பர் காயினும் ₹1 அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இடங்களில் சூப்பர் காயின் வந்து நம்ம எக்ஸ்பிரி ஆக விட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி ஆஃபர் டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ண மாதிரி இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது பிக்சலோட 6A. இந்த மொபைலை பற்றி நான் சொல்ல ஒன்றும் இல்லை. பிக்சல் ஃபோன்ஸ் எப்பவுமே வந்து கூகுளோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், கேமரா அல்டிமேட்டாக இருக்கும், அதை மாதிரி சாஃப்ட்வேர் சப்போர்ட் தாறுமாறாக இருக்கும். இங்கே டிசைனுமே இந்த டைம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்ச ஃபோன், இப்போ ஒரு ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் எடுக்கணும்னு நினச்சிருப்பேன். அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஃபோன் இப்போ 28,000 ரூபாய் அப்படின்னு ஆஃபரில் எடுக்க முடியும். அவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ் என்னவோ 34,000 ரூபாய் அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 3,000 ரூபாயும் பே பண்ணி வாங்குறதுக்காக ஒரு 3,000 ரூபாய், மொத்தம் 6,000 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க. 28,199 ரூபாய் ப்ரைஸில் வாங்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆஃபருங்க. ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ரியல்மியோட ரியல்மி GT Neo 3T, இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த மொபைலை 26,000 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுது, அதாவது கிரெடிட் கார்டுக்கு 2,000 ரூபாய், பே பண்ணி வாங்குறதுனால 2,000 ரூபான்னு நினைக்கிறேன். மொத்தமாக நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 4,000 ரூபாய் கம்மி பண்ணி 22,000 ரூபாய்க்கு தந்துருவாங்க. ஸோ 22,000 ரூபாய்க்கு தர போகிற இந்த மொபைல் கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது மொபைலை எக்ஸ்சேஞ்சில் போடுறீங்க அப்படின்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் தராங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை 20,000 ரூபாய்க்கு கீழே வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்சுக்கு 4,000 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா இந்த மொபைலை 16,000 ரூபாய்க்குலாம் எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸ்சேஞ்சில் போடுறீங்க அப்படின்னா ரியல்மியோட GT Neo 3T இந்த மொபைலையும் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஆஃபர் இருக்குது. என்னென்னா சூப்பர் காயின்கள், நீங்கள் எவ்வளோ சூப்பர் காயின் இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 23,500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சூப்பர் காயினாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு 10,000 சூப்பர் காயின் இருந்தது, வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சான்ஸ், நல்ல சான்ஸ் போட்டு விடுங்க. 10,000 ரூபாய் நமக்கு கம்மியாயிரும். ஸோ அதிகமாக நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா எக்கச்சக்க சூப்பர் காயின் வச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணி காலி பண்ணி விட்டுருங்க, ஏன்னா சீக்கிரமாக எக்ஸ்பிரி ஆயிரும். அதனால தான் ஸோ சூப்பர் காயின் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இந்த மொபைலுக்கு இருக்குது. ஸோ அதிகமான சூப்பர் காயின் இருக்குன்னா இந்த மொபைல் உங்களுக்கானதாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது கம்மி ப்ரைஸில் எனக்கு ஒரு நல்ல 5G ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற ஃபோன் இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ அப்படின்ற மொபைல். இது ஒரு 5G மொபைல். இதனோட ஹைலைட்டட் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இதில் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 108MP கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டில் 16MP கேமரா இருக்குது, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசரோட இந்த மொபைல் வருதுங்க. இங்கே இந்த 810 ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு 17,000 ரூபாய் வரைக்கும்லாம் பார்த்துருக்கோம். ஸோ 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, உண்மையான ப்ரைஸ் 15,000 ரூபாய் அப்படின்றது தான். ஸோ கார்டை யூஸ் பண்ணுற மூலமாக நம்மளால் 2,500 ரூபாய் கம்மி பண்ண முடியும். ஸோ அப்படி 2,500 ரூபாய் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் 12,500 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீல். 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் 108MP கேமரா அளவுக்கு பெரிய கேமரா இருக்குது, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நல்லா பண்ணுறதா அப்படின்றது தெரில. ஸோ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை கேமரா. ஸோ கேமராக்காகனு வாங்காதீங்க, இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல 5G மொபைல் அப்படின்னு நினச்சி வாங்கிக்கோங்க. அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோண மொபைலையும், சூப்பரான ஆஃபராக இருக்குடா அப்படின்னு தோண மொபைலையும் எப்படி அந்த ஆஃபரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதோட சேர்த்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் நினச்சேன், கரெக்டாக ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எது வேணாலும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கோபைசா அப்ளிகேஷனுக்கான லிங்க், அது போக நம்ம பார்த்த ப்ராடக்ட்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.